கிஷோர், ஜவஹர்லி சொல்றது அதிகார துஷ்பிரயோகம் இதில் கை ஊடாட வேண்டிய காலகட்டம் இருக்குன்றாங்க. தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு 45 நாட்கள் அந்த பெட்டியை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது, பணப்பட்டுவாடா செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நெருக்கடியான நிலைன்றது யாருக்கு தான் உண்மையான களத்தில் இருக்கு? அதாவது ரீகன், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டு விட்டாலே அது ஒரு திருவிழா. அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சிகள் சார்ந்து இருப்பவர்கள் அனைவருக்குமே இது ஒரு திருவிழா. அந்த வகையில் திரு ஜவஹர்லி அவர்களாக இருக்கட்டும், நம்ம நண்பர் தமிழ்வேந்தன் அவர்களாக இருக்கட்டும், வில்சன் சார் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவர்கள் எல்லோருக்குமே இது ஒரு திருவிழா. நீங்கள் ஒரு 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 மதத்தினருக்கு ஒரு மதம் சார்ந்த விஷயம் வந்தால் அது ஒரு திருவிழா. இப்போ தீபாவளி ஒரு திருவிழா, பொங்கல் ஒரு திருவிழா, இந்த ரமலான் வந்தால் அது ஒரு திருவிழா, கிறிஸ்துமஸ் வந்தால் ஒரு திருவிழா இதுதான். ஆனால் அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சிகள், அரசியல் பேசுபவர்கள் இவர்களுக்கு தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே அது ஒரு திருவிழா. அப்படி பார்க்கும் பொழுது தமிழக வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அவர்கள் வெற்றி பெற்ற முதல் அதாவது அவர்கள் ஆட்சியை பிடித்த முதல் தேர்தலிலிருந்து, அதாவது 1967 ஆரம்பித்தீர்கள் என்றால், இந்த தேர்தல் அப்படின்னாலே ஒரு திருப்பு முனையாகவே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. நான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லும் பொழுது அது திரு அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறேன். 1967 பார்த்தீங்கன்னாக்க இவர்கள் எல்லோரும் கூட்டணியில் சேரவே முடியாது என்று பல துருவங்களாக இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு குடை கீழ் வருகிறார்கள். 1900 வருகிறார் நான் தமிழர், அந்த தமிழ் தேசியம் சிந்தனை கொண்டவர், திராவிட இயக்கங்களை எதிர்த்தவர் அவர் வருகிறார். ராஜாஜி வருகிறார், படைய ராமசாமி படையாட்சி வருகிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், இன்றைக்கு போய் தஞ்சம் புகுந்திருக்கிறாரே கமலஹாசன், அவருடைய தந்தையும் கூட சீனிவாசன் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இப்படி பலதரப்பிலிருந்து அந்த ஆதரவு வந்து ஃபார்வர்ட் பிளாக் வராங்க. இப்படி எல்லோரும் வந்து அது திமுகவே அரியணையில் ஏற்றியது. அதுக்கப்புறம் நீங்கள் 71 எடுத்துக்கிட்டீங்கனாக்க, 67 வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு குண்டடி அதுபட்டு அதை வந்து போஸ்டர்கள் ஓட்டி தெரு தெருவாக கொண்டு சென்று வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. இந்த ஹிஸ்டரியை டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு தேர்தலும் ஒரு ஒரு திருப்பு முனையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்த பொழுதும், அவர் இயக்கத்தை கண்ட பின்னரும் நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம் என்பதற்கு சொல்கிறேன் நான். 71 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கனாக்க மகத்தான ஒரு வெற்றியை வந்து திமுக பெற்றது. அதாவது தமிழக வரலாற்றிலேயே ஒரு கட்சி இந்த அளவிற்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்க முடியுமா என்றால் இல்லை என்கிற அளவிற்கு, 183 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகின்ற அளவிற்கு அந்த வெற்றியை பெற்றது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்புறம் கட்சி பிளவுபட்டு அதிமுக, இதுதான் உண்மையான திமுக, அதாவது அண்ணா கண்ட திமுக என்பதனால் அது அதிமுக என்று உருவானதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க திண்டுக்கல் இடைத்தேர்தல், அதுவும் ஒரு மகத்தான சாதனை அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஒரு இடைத்தேர்தல், ஒரு ஒரு தேர்தல், நீங்கள் அதிமுக உருவானதுக்கப்புறம் பாருங்களேன், ஒவ்வொரு இடைத்தேர்தலும் ஒரு சவால். இந்த தேர்தலுக்கு வாங்க நேரம் வரேன், நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன். அடுத்து 77 தேர்தல், அதில் திமுக அதிமுக உருவாகி ஒரு கட்சி உருவாகி உடனேயே ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்ற அந்த வரலாற்றையும் படைத்தது அதிமுக. 80 தேர்தல் எடுத்துக்கோங்க, ஆட்சி கலைக்கப்பட்டு 3.5 மாதங்களில் தேர்தல் நடக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் தோற்ற கட்சி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறது. 84 தேர்தல் எடுத்துக்கோங்க, முதலமைச்சர் வேட்பாளர் நாட்டிலேயே இல்லை, அவர் எங்கோ அமெரிக்காவில் இருக்கிறார். காமராஜர் சொன்னார் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று 67 படுத்துக்கொண்டே ஜெயித்தார் எம்ஜிஆர். இப்போ 84 89 சின்னமே இல்லை, முடக்கப்பட்டது, அப்படியும் பிரதான எதிர்கட்சியாக வந்து அமர்ந்தது. அதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, மருங்காபுரி மதுரை கிழக்கு தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கனாக்க 89 தேர்தல் முடிந்து விடுகிறது, 45 நாட்களில் தேர்தல் நடக்கிறது, இடைத்தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தல் எப்படி இருக்கு? அதுதான் நான் வரேன், அதுக்கு இது முடிச்சுட்டு தான் நான் வர முடியும். 2 நிமிஷம் தான் எடுத்துக்க போகிறேன் நான். அதில் மருங்காபுரி மதுரை கிழக்கு இந்த இடைத்தேர்தலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 நாட்கள் ஒரு ஆட்சி அமர்ந்து 163 இடங்களை பெற்று 45 நாட்களில் ரெட்டையலை கிடைத்து விட்டது என்கிற அந்த மகிழ்ச்சியில் வெற்றி பெறுகிறது அதிமுக.
ஏன் இந்த இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இந்த வரலாறு எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தேர்தலும் அதிமுக என்பது ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது சவாலாக எல்லோரும் நாம் எல்லோரும் பார்ப்போம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் தெரியுமா? அதை வாய்ப்பாக பார்ப்பார்கள், அது திருப்புமுனையாக பார்ப்பார்கள். 96 படுத்து விட்டது கட்சி, இதோட முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது 98 ஒரு சர்ப்ரைஸ் எப்படி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்போ இந்த தேர்தலை எடுத்துக்கோங்க. இந்த தேர்தலில் ரெண்டு கூட்டணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பலம் பொருந்திய ஒரு பிரதமர், இந்திரா காந்திக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரதமர் கிடையாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரதமர் வேட்பாளரை இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள், நரேந்திர மோடி என்று. நரேந்திர மோடி என்று சொன்னதுக்கப்புறம், அதுவும் குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதம் கூட்டணி முறிந்து விட்டது என்று அதிமுக அறிவித்த பின்னர், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் டிசம்பரில் அவங்களுடைய அந்த 5 மாநில தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார்கள். ஆயினும் கூட 2019 அவர்களுடன் கூட்டணியில் பயணித்த பிரதான முக்கிய கட்சிகள், நான் மற்ற கட்சிகளை பற்றி பேசலை, முக்கிய கட்சிகள் எதுவுமே நாங்கள் அவர்களுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லவில்லை, இன்று வரையில் சொல்லவில்லை. 2024 அதிமுக சர்ப்ரைஸ் கிஃப்டை மக்கள் எந்த புள்ளியில் கொடுப்பாங்க? அதைத்தான் சொல்கிறேன் நான். நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பக்கம் பலம் பொருந்திய ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவரை நாடி செல்வதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த பிரதான கட்சிகள் எதுவும் செல்ல தயாராக இல்லை. கரைச்சிக்கிட்டாரு பிரதான கட்சிகள்னு சொல்லிட்டேன் நான். நீங்கள் வந்து கணவன் மனைவி வந்து செயற்குழு கூட்டம் நடத்தி அவர்கள் கொண்டு போய் கட்சியை இணைப்பதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா, இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை, அவர் குடும்ப விஷயம் சார்ந்தது, அதை பற்றி நான் பேச விரும்பலை. அடுத்து இந்த பக்கம் இன்னொரு கூட்டணி இருக்குது. நாங்கள் மிகப்பெரிய கூட்டணி, பலம் பொருந்திய கூட்டணி, எண்ணிக்கை அளவில் மிகப்பெரிய பலம் பொருந்திய கூட்டணி இந்தி கூட்டணி என்று சொல்லிக்கொள்கிறார்கள். அதாவது 2018 இவர்கள் ஒன்றாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரையில் எந்தெந்த தொகுதி என்பதை நிர்ணயிப்பதில் அவர்களுக்கு குழப்பம் நிலவுகிறது. இருந்துட்டு போகட்டும், இதெல்லாம் இருக்கும் ஒரு கூட்டணி என்றாலே. அங்கே பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தெரியவில்லை, பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்ய முடியவில்லை. அப்படி ஒரு சூழல் அங்கே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மிக தெளிவாக ஆணித்தரமாக எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கூட்டணியை பற்றி கவலை விடாதீர்கள், நாங்கள் அமைப்போம். அதை எப்படி அமைக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம், புதிய தமிழகம், இந்த கட்சிகள்லாம் வந்துவிட்டன. தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னொரு ஒரு கட்சியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டணி அமைக்க சூழல் வந்துருச்சு. அதிமுகவுடைய டேர்ம்ஸில், வேற யாரோட டேர்ம்ஸில், அதிமுக நிர்ணயிக்கின்ற இப்போது நிலைமையில் களத்தில் முந்திருது யார்? நான் தான் சொல்கிறேனே உங்களுக்கு. அதாவது மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசக்கூடியவர்கள், நீங்கள் இதுவரையில் இதுவரையில் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொன்னவர்கள் என்று பார்க்கையில் அதிமுக தான் முன்னிலையில் இருக்கிறது என்று சொல்கின்ற வகையிலே, இவங்க பலம் பொருந்தியவர்கள், அவர்கள் பலம் பொருந்தியவர்கள் என்று பேசிக்கொண்டிருந்தவர்கள், பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார், எடுப்பதற்கு ஆள் இல்லை, இங்கே எல்லோரும் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், பிரித்து கொள்வதிலேயே பிரச்சனை, பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்வதிலும் பிரச்சனை. ஆனால் நாம் சொல்கிறோம், எங்களுக்கு தமிழகத்தை முன்னிலைப்படுத்துவது மட்டும்தான் பிரதானம், எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் பிரதானம் கிடையாது, தமிழகத்தை முன்னிலைப்படுத்துவது தான் பிரதானம், தமிழகத்தின் குரலை பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்க செய்வது தான் பிரதானம் என்று சொல்லி மக்களிடம் துணிச்சலிடம் சென்று சந்திக்கக்கூடிய அந்த திராணியும் தெம்பும் அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் வந்து கணிப்பு வந்து திமுகவுக்கு இல்லைன்றீங்களா? இல்லாததுனால தானே நீங்கள் வந்து இன்றைக்கி எண்ணிக்கை அளவில் நீங்கள் 13 பேர் வேணும், அத்தனை பேரும் வேணும், ஆனால் அத்தனை பேர் கொடுப்பதற்கு மனமும் இல்லை. இதில் யார் யார் எப்போ எப்படி பிரித்து கொள்வது அப்படின்றதுல ஒருவருக்கு ஒருவர் உடன்பாடும் இல்லை. அந்த பிரச்சனை தானே போயிட்டுருக்கு. பேசலாம். 2016 சிவகாமி ஐஏஎஸுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க ஒரு தொகுதி ஒதுக்கினாங்க. என்ன அவங்க மாபெரும் கட்சி வைத்திருந்தார்களா? என்ன பேசுகிறார் இவர்? பேசலாம் கிஷோர் கேசன் மிகச் சுருக்கமாக. இல்லை நம்ம சொல்லக்கூடிய இல்லை நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, தமிழ்வேந்தன் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, அவரிடம் வந்து கூட்டணி பலம் இருக்கிறது, அரித்மெட்டிக் இருக்கிறது, இதை வைத்து நாங்கள் சாய்த்து விடலாம்னு. இதே போன்ற இருமாப்புடன் தான் இவர்கள் 98 தேர்தலையும் எதிர்கொண்டார்கள். என்ன அப்பொழுது உச்சபட்சத்தில் இருந்த சூப்பர் ஸ்டார் அவர்களை அமெரிக்காவிலிருந்து அவசர அவசரமாக வரவழைத்து இவர்களுக்காக ஏர்போர்ட்டிலேயே வைத்து பிரச்சாரம் செய்ய வைத்தார்கள், எடுபடவில்லை.
அதனால் அண்ணா திமுகவை நீங்கள் குறைத்து மதிப்பிடவே வேண்டாம். ஒவ்வொரு முறை எப்பொழுது, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதெல்லாம் அண்ணா திமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அது ஃபீனிக்ஸ் பறவையை போல அது எழுந்து வரும். கற்பனை பறவை தான் அப்படின்றதுல, அது கற்பனை பறவைன்றது நீங்கள் வந்து கோபாலபுரத்திலும் செனட்டாப் ரோட்லையும் பறக்க விட்டு கொண்டிருப்பது தான். அதனால் ஃபீனிக்ஸ் பறவை போல அது எழுந்து வரும், உயிர்த்து எழுந்து வரும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது.